ஸ்ரீ குருப்பியோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சத்தியசீலன் அஸ்ட்ரோலஜர் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நாம தொடர்ந்து ஜோதிடத்தோடு தொடர்புடைய ஆன்மீக விஷயங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய நபர்கள் தனக்கு எந்த மனை சிறப்பான மனையாக இருக்கும், எந்த திசையில் மனை வாங்கினால் அது மென்மேலும் நன்மையை கொடுக்கும் என்பதை பற்றின தேடல்களில் கேட்ட வண்ணமே இருக்கிறீர்கள். பொதுவாக நான்கு திசை, அதாவது கிழக்கு திசை, தெற்கு திசை, மேற்கு திசை, வடக்கு திசை, இதில் ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. இந்த பலத்திற்கு ஏற்றாற்போல நீங்கள் மனையை பெற்றுக்கொள்ளலாம். பொதுவாக ஒரு மனிதன் வந்து அரசு வேலை, புகழ், ஆளுமை, தனித்து செயல்படணும், நோயில்லாத வாழ்க்கையை பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கிழக்கு பார்த்த மனை வாங்குறது அப்படின்றது ரொம்ப நல்லது. அந்த கிழக்கு பார்த்த மனை வாங்கும் பொழுது எவ்விதத்திலும் வீதி தாக்கம் இல்லாமல் பார்த்து கொள்ளல் நன்று. அதாவது வீதி தாக்கம் என்பது கிழக்கு தென்கிழக்கு சார்ந்து வராமல் இருந்து நீங்கள் மனையை வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா சிறந்த நல்ல பலனை அது உருவாக்கி கொடுக்கும். ரைட். எனக்கு பொருளாதார மேம்பாடு சிறப்பாக இருக்கணும், நான் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய நிலைக்கு உயரணும், சுய தொழிலில் நான் ஜொலிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைத்த நபராக இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வடக்கு திசை பார்த்த மனை வாங்குதல் சால சிறந்த பலனை கொடுக்கும். ஏன்னா புத்தியை அதிகமாக பயன்படுத்தி செலவு செய்பவர்கள் தான் தொழிலதிபர்கள். தொழிலதிபர்களுக்கும் புதனுக்கும் நிறைய தொடர்பு இருக்கின்றதுனால வடக்கு சார்ந்த வீட்டில் இருப்பவர்களுக்கும் தொழில் கர்மாவை சரியாக இயக்கணும், சுய தொழிலில் வளரணும்னு நினைக்கிறவங்க வடக்கு திசை பார்த்த வீட்டை வாங்கிக் கொள்வது, மனையை வாங்கிக் கொள்வது நன்று. இந்த வடக்கு திசை பார்த்த மனை வாங்கும் பொழுது வடக்கு சார்ந்த வடமேற்கில் வீதி தாக்கம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஸோ அதை நீங்கள் கவனித்து வாங்கிறது நல்லது. வடக்கிலும் மேற்கிலும் ரோடு இல்லாமல் இருக்கணும் வடக்கு பார்த்த மனை வாங்கும் பொழுது, அதிலும் கவனமாக செயல்படுதல் நன்று. ரைட். அடுத்து தெற்கு பார்த்த மனை. நீங்கள் வந்து உணவு தொழில் செய்கிறீங்க, உங்கள் வீட்டில் வந்து போலீஸ், இராணுவம், பொது வாழ்க்கையில் நிறைய பேர் அர்ப்பணிப்போடு இருக்கிறாங்க, அல்லது வந்து உடற்பயிற்சி கூடம், அல்லது வந்து மளிகை கடை தொடர்புடைய விஷயங்கள், இது மாதிரியெல்லாம் உங்கள் வாழ்வியலில் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து தெற்கு பார்த்த மனை உள்ள வீட்டை தாராளமாக வாங்கிக்கலாம். அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் தெற்கு பார்த்த மனையை தாராளமாக வைத்து கொள்ளலாம். அப்போது இந்த இடத்தில் வந்து உணவு பதார்த்தம், அதற்கு பிறகு வந்து உடல் பலம், இதை வந்து தொழிலாக அல்லது அரசு வேலையாக கொண்டவர்கள் கட்டாயமா என்ன செய்யலாம், தெற்கு பார்த்த மனையை வாங்கிக்கிறது நல்லது. இந்த தெற்கு பார்த்த மனையில எக்காரணத்தை முன்னிட்டும் என்ன பண்ணக்கூடாது, அதாவது தெற்கு தென்மேற்கிலிருந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா வீதி தாக்கம் வரக்கூடாது, மேற்கு தென்மேற்கிலிருந்தும் வீதி தாக்கம் வரக்கூடாது அப்படின்றத நீங்க அடிப்படையில புரிஞ்சுக்கணும். சரி. வாழ்க்கையில வந்து எல்லா விதத்துலேயுமே வந்து ஒரு படிப்பை வச்சு மட்டும் நான் வேறு இடத்துல வேலை பார்த்து நான் நல்லா சம்பாதிக்கணும், எனக்கு படிப்பு தான் இருக்குது, இந்த படிப்பு தான் எனக்கு சம்பாத்தியத்தை கொடுக்கும், இந்த படிப்பை வச்சு நான் வளர்ந்து தான் நான் வாழ்க்கையில் முன்னேறுவேன் அப்படின்றவங்க மேற்கு திசை பார்த்த வீட்டில் இருக்கலாம். ஏன்னா இது சனியினுடைய ஆளுமையை வந்து அதிகம் கொண்டதுனால படித்த படிப்பை அறிவாக பயன்படுத்தி நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும், வெளி மாநிலத்துக்கு போகணும், அப்படி இல்லை நீங்கள் படிப்பின் மூலமே வளரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணலாம், மேற்கு திசை உள்ள மனையை வாங்கிக்கலாம். இதிலும் அந்த தென்மேற்கு மேற்கில் என்ன பண்ணக்கூடாது, வீதி தாக்கம் வரக்கூடாது என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மொத்தம் ஒரு மனை வாங்கும் பொழுது நான்கு விதிகளை கையாளுவது நன்று. அதாவது நான்கு திசைகளிலுமே சமப்பக்க அளவு இருக்கிறதா என்பதை பார்த்துக்கணும். இப்போ உதாரணமாக கிழக்கில் 60 அடினா மேற்கில் 60 அடி இருக்கணும், வடக்கில் வந்து 80 அடினா தெற்கிலையும் 80 அடி இருக்கணும். ஸோ ஒவ்வொரு திசைக்கு நேர் திசை சமமான அளவில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா கூட அதை சமமாக பிரித்து நீங்கள் காம்பவுண்ட் போட்டு வீடு கட்டும் பொழுது தான் நல்ல பலனை கொடுக்கும். இது மொதல் விஷயம். இரண்டாவது விஷயம், முடிந்தவரை மனை வாங்கும் பொழுது வீதி தாக்கத்தை நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். வீதி தாக்கம் என்பது அது ஜாதகத்தின் அடிப்படையில் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். அதனால வீதி தாக்கத்தை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண வேண்டாம்னா மனை தேடுதலை நீங்க வந்து குறைச்சிட்டுறது நல்லது. மூன்றாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனை வாங்கும் பொழுது எக்காரணத்தை முன்னிட்டும்
ரோடில் இருந்து மனை வந்து ரொம்ப கீழே இருக்க மாதிரி வாங்கிடாதீங்க. அப்படி வாங்கினீங்க கீழேயே வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது நிறைய பாதிப்பை கொடுக்கும். அதுபோல் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணும்பொழுது கரெக்டாக வடகிழக்கு அந்த மூளை பார்த்து என்ன பண்ணிடாதீங்கன்னா போர் போட்டுறாதீங்க. மூளை பார்த்து போர் போடாமல் 45 degrees பிரித்து பாடுற மாதிரி உங்களுடைய என்ஜினியர்கிட்ட கேட்டிங்கன்னா அதை சொல்லுவாங்க. ஒரு மனை வாங்கினதற்கு பிறகு முதல்ல மனையில் பள்ளம் ஏற்பட வேண்டிய இடமாக வருவதே வடகிழக்கில் தான் இருக்கணும். அதனால எக்காரணத்தை முன்னிட்டும் தென்கிழக்கிலேயோ மேற்கிலேயோ வடமேற்கிலேயோ பள்ளம் தோண்டி விடாதீர்கள். அது உங்களுக்கு நல்ல பலனை தராது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு மனை வாங்கும் பொழுதும் வாங்கிய பின்னும் கவனிக்க வேண்டியது அவசியம். எல்லா ராசி நட்சத்திரக்காரர்கள் யார் எப்படி இருந்தாலும் அவங்க மனையில் போர்னு போடுறீங்கன்னா ஆயிலி நட்சத்திரத்தில் போடுங்க. அப்படி போட்டால் உங்களுக்கு தண்ணி சிரமம் இல்லாமல் கிடைக்கும், அந்த போர் போட்டதற்கான பயனும் இருக்கும். இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு ஒரு மனையையும் மனையில் செய்யக்கூடிய செயலையும் சந்திராஷ்டம தினம் இல்லாத நிலையாக பார்த்து செயல்படுத்தினால் வெற்றி கிடைக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. மேலும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம். இனியது